ஹாய், ஹலோ, வணக்கம். தமிழச்சி டாக்கட்டிவ் சேனல்ல இருந்து நான் உங்கள் அபிராமி ஆனந்தன். எல்லாரும் ஓட்டு போட்டீங்களா? நான் ஓட்டு போட்டேன். ஏப்ரல் 6, அதாவது நேத்து பாத்தீங்கன்னா காலையில 7 மணில இருந்து ஈவினிங் 7 மணி வரைக்கும் ஓட்டிங் நடந்தது. இந்த டைம்ல, இந்த இடைப்பட்ட டைம்ல பாத்தீங்கன்னா நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஏப்ரல் 6, அதாவது நேத்து காலையில 7 மணில இருந்து நம்ம எலெக்ஷனுடைய ஓட்டிங் ஸ்டார்ட் ஆச்சு. காலையில 7 மணில இருந்து ஈவினிங் 7 மணி வரைக்குமே பல சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. அதுல முதல்ல நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடிகர் அஜித் பத்தின செய்தி தான். நடிகர் அஜித்தும் அவருடைய ஒய்ஃப் சாலினியும் பாத்தீங்கன்னா திருவான்மியூர் தொகுதியில ஓட் போடுறதுக்காக வந்திருந்தாங்க. இவங்க ஓட்டிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே வாக்குச்சாவடி மையத்துக்கு வந்துட்டாங்க. சோ வாக்குச்சாவடிக்கு வெளியே வந்து கியூல நின்றுட்டு இருந்தாங்க. அப்படி நிற்கும் போது நிறைய ரசிகர்கள் வந்து செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருந்திருக்காங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் ஷர்ட் போட்டிருந்த பர்சன் வந்து நடிகை சாலினி கிட்ட செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ட்ரை பண்ணிட்டே இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் நிறைய கூட்டங்கள் கூட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் போலீஸ் வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் கூப்பிட்டுட்டு வாக்குச்சாவடி மையத்துக்குள்ளேயே கூட்டிட்டு போயிட்டாங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும், ஓட்டிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஹேண்ட் கிளவுஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்படி நடிகர் அஜித் வந்து அவருடைய ஹேண்ட் கிளவுஸ் மாறிட்டு இருக்கும்போது ஒரு பர்சன் வந்து அவரை டச் பண்ணி செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதாவது ஒயிட் கலர் ஷர்ட் போட்டிருந்த பர்சன் வந்து அஜித் அவர்களை டச் பண்ணி செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காரு. சோ அப்பதான் வந்து அஜித் வந்து கோவப்பட்டிருக்காரு. கோவப்பட்டு அவருடைய செல்போனை புடுங்கி இருக்காரு. இது எப்படி ஆயிருக்கு அப்படின்னா, நியூஸ்ல நடிகர் அஜித் வந்து அவருடைய ரசிகர்களுடைய செல்போனை புடுங்கி உடைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வதந்திகள் வந்து ஊடகங்கள்ல பரவிட்டு இருந்துச்சு. இதுக்கு அந்த ஒயிட் கலர் ஷர்ட் போட்டிருந்த பர்சன் வந்து இதை கிளாரிஃபை பண்ற மாதிரி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தாரு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடிகர் அஜித் அவர்கள் வந்து என்னுடைய செல்போனை உடைக்க கிடையாது, அவர் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு ஜஸ்ட் வார்ன் பண்ணிட்டு என்கிட்ட செல்போனை ரிட்டர்ன் கொடுத்துட்டாரு, பாருங்க என்னுடைய போனுக்கு ஒண்ணுமே ஆகல அப்படின்னு சொல்லிட்டு கிளாரிஃபை பண்ற மாதிரி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, நடிகர் விஜய் அவர்கள் அவர் வீட்டுல இருந்தே சைக்கிள்லயே டிராவல் பண்ணி ஓட்டு போட வந்துட்டு இருந்திருக்காரு. இவர் ஓட்டு போட வரும்போது நிறைய பேர் பின்னாடி பாத்தீங்கன்னா 2-வீலர்லயே அவரோட ரசிகர்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டே வந்திருக்காங்க. நிறைய பேர் இவரை டச் பண்றதும் செல்ஃபி எடுக்கிறதுமா சின்ன சின்ன தொந்தரவுகள் கொடுத்துட்டே வந்திருக்காங்க. இவர் ஓட்டு போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ரிட்டர்ன் சைக்கிள்லயே போகாம கார் டிரைவருடைய பைக்ல வந்து ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிருக்காரு. நிறைய கூட்டங்கள் கூட ஆரம்பிச்சிருச்சு. அதனாலதான் இவர் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. இப்ப இன்னொரு விஷயம் என்ன பரவிட்டு இருந்துச்சு அப்படின்னா, இவர் சைக்கிள்ல வந்தது வந்து பெட்ரோலும் டீசலுடைய விலை வந்து அதிகமாயிடுச்சு அப்படிங்கறத சிம்பாலிக்கா சொல்றதுக்காக தான் இவர் சைக்கிள்ல வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பரவ ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, நடிகர் விஜய் வந்து ஓட்டிட்டு வந்த சைக்கிளுடைய கலர் பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் ரெட் கலர். அதே டைம் நடிகர் அஜித் போட்டிருந்த மாஸ்கோட கலர் பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் ரெட் கலரு. இவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து செய்திகள் எல்லாம் பரவ ஆரம்பிச்சது. இதுக்கு விஜய் தரப்புல இருந்து பதில் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அபிஷியல் PRO என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் அவருடைய வீட்டுக்கு பின்னாடிதான் அந்த வாக்குச்சாவடி மையம் இருந்ததுனால இவர் சைக்கிள்லயே போனாரு. அதுவும் அவர் போற வழி பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்டான வே, அதாவது வந்து குறுகிய பாதை அப்படிங்கறதுனால கார் போனா அடுத்தவங்களுக்கு ரொம்ப தொந்தரவா இருக்கும் அப்படிங்கறதுக்காக இவர் சைக்கிள்ல டிராவல் பண்ணதா வந்து ஒரு கிளாரிபிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஆனா அஜித் தரப்புல இருந்து எந்த ஒரு கிளாரிபிகேஷனும் இது வரைக்கும் வரல. இதே மாதிரி நிறைய சினிமா பிரபலங்கள் வந்து காலையிலேயே வந்து அவங்களுடைய ஓட்டை வந்து பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா விக்ரம் அவர்கள் வந்து அவங்களுடைய வீட்டுல இருந்து நடந்தே வந்து ஓட்டு போட்டிருக்காரு. அவர் ஓட்டு போட போகும்போது அந்த ஓட்டிங் மிஷின் வந்து ஒரு சில ப்ராப்ளம் ஆயிடுச்சு, ரிப்பேர் ஆனதுனால ஒரு 10 மினிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே வாக்கிங் போய் நடந்துட்டு இருந்திருக்காரு. அந்த டைம்ல அங்க வந்து ரசிகர்கள் கூட செல்ஃபியும் எடுத்திருக்காரு. சரி, இந்த சினிமா பிரபலங்களால மட்டும்தான் இந்த நாள் ரொம்ப சுவாரஸ்யமா போச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நீங்க சர்க்கார் படம் பாத்திருப்பீங்க இல்லையா, அதுல நடிகர் விஜய் அவர்கள் ஓட்டு போட போகும்போது அவருடைய ஓட்டை யாரோ போட்டாங்கன்னு சொல்லிட்டு 49B யூஸ் பண்ணி அவர் ஒரு ஓட்டு போட்டிருப்பாரு. அதே மாதிரி ரியல் லைஃப்ல வேலூரை சேர்ந்த லோகேஷ் அப்படிங்கிற ஒரு பேங்க் ஆபீசர் ஓட்டு போட போகும்போது அவருடைய ஓட்டை யாரோ போட்டிருக்காங்க. சோ நான் 49B யூஸ் பண்ணி நானும் என்னுடைய ஓட்டை நான் பதிவு பண்ணியே தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு வாக்குவாதம் பண்ணியிருக்காரு. அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வாக்குச்சாவடியே கொஞ்சம் வந்து பரபரப்பா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த வாக்குச்சாவடி தலைமை அலுவலகர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சரி நீங்க 49B யூஸ் பண்ணி வந்து உங்களுடைய ஓட்டை பதிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கொடுத்திருக்காரு. 49B அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்களா, இவர் போட்ட அந்த ஓட்டு வந்து அந்த சீட் வந்து தனியா எடுத்து வைக்கப்படும். அதாவது இந்த வாக்கு எண்ணிக்கையெல்லாம் வெண்ணும் போது இவருடைய சீட்டும் அங்கதான் இருக்கும். ஒருவேளை அந்த தொகுதியில நிக்கிற ரெண்டு பேருடைய ஓட்டோட எண்ணிக்கை ஈக்குவலா இருக்கும் போது
இந்த 49B அடிப்படையில போட்டு அந்த ஓட்டு சீட்டை எடுத்து பார்ப்பாங்க. அந்த ஓட்டு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பேர்ல யாருக்காவது போட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த அடிப்படையில அவங்களுடைய யாரு வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்படும். ஒருவேளை இவங்களுடைய வித்தியாசங்கள் ரெண்டு பேர்த்துடைய வாக்கு வித்தியாசங்கள் அதிகமா இருக்கிற பட்சத்துல இந்த 49B அடிப்படையில் போட்ட அந்த வாக்கு சீட்டை ஓப்பனே பண்ண மாட்டாங்களா? இது எதுக்கு அப்படின்னா அந்த பர்டிகுலர் வாக்காளர்களை திருப்திப்படுத்துறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் தான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் கடலூர் மாவட்டத்திலயும் நடந்திருக்கு. காராமணி குப்பம் பகுதியில வந்து கணேசன் அப்படிங்கிற ஒரு ஓட்டு போட போகும்போது அவருடைய ஓட்டையும் வந்து யாரோ கள்ள ஓட்டு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பல பிரச்சனைக்கு அப்புறம் 49B யூஸ் பண்ணி அவருடைய ஓட்டை வந்து பதிவு பண்ணியிருக்காரு. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இவங்களுக்கு ஓட்டு போடுங்க இவங்க வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்களே தவிர அதுல நிறைய பேர் ஓட்டு போடுறதே கிடையாது. இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸே ஓட்டு போடாத இந்த டைம்ல 105 வயசான ஒரு முதியவர் வந்து ஓட்டு போட்டிருக்காரு. அதாவது 105 வயசான மாரப்பன் அப்படிங்கிற ஒரு முதியவர் வந்து அவருடைய ஓட்டை வந்து பதிவு பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 1952 இருந்து இப்ப வரைக்கும் நடந்த சட்டசபை தேர்தல்ல எல்லா தேர்தலையுமே அவருடைய ஓட்டை வந்து பதிவு பண்ணியிருக்காரு. இவர் மட்டும் இல்லாம 103 வயசான அரசன் அப்படிங்கிறவரும் 90 வயதான மூதாட்டியும் வந்து அவர்களுடைய ஓட்டை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இப்ப தமிழ்நாட்டுல மட்டும் பாத்தீங்கன்னா 234 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடந்திருக்கு. நேற்று ஈவினிங் 7 மணி வரைக்கும் பதிவான வாக்குகளுடைய சதவீதம் அதாவது பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 71.79% வந்து வாக்குகள் பதிவாயிருக்கு. இதுல ஒரு விஷயத்த கவனிக்க வேண்டியது இருக்கு. இந்த முறை யாராவது ஓட்டு போடாம இருந்தீங்க அப்படின்னா அடுத்த முறையாவது அடுத்த எலெக்ஷன்லயாவது உங்க ஓட்டுகளை பதிவு பண்ணுங்க. ஏன்னா ஓட்டு போடுறதுங்கிறது நம்மளுடைய ஒரு கடமை. சோ அதை தவறாம செய்ய அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க தமிழ்ச்சி டெக்னிக் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை எனக்கு கொடுத்துட்டே இருங்க. தேங்க்யூ.